பாக்கணும். உனக்காக தம்மா இந்த பாவத்தை ஆசைச்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு உடனே பழி கொடுத்துட்டே. ஐயோ ஐயோ ஐயோ, உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும்னா சும்மா விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன். இன்னும் நீ என்னை விட்டு தம்பி, தம்பி நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு, என்ன மன்னிச்சிருமா? இனி இவங்க உயிரோடு இருக்க கூடாதுமா? என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அகில தான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ண. விஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரு கொல்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்ன ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா அகில் எனக்கு போன் பண்ணான். பீச்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டுல மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கிய வச்சு அகிலையும் நான் தான் கொன்னேன். இவங்களுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனான். போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். நான் எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்கிறேன். இருந்தாலும் அந்த மூணு பேரையும் அழிச்சிட்டேங்கிற மனநிறைவு எனக்கு இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்ட